கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மே மாதம் முதல் நாளில் காலையிலேயே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதும் அவருக்கு பிரியமாய் இருப்பதும் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதை நினைத்து நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 4 மாதங்கள் வேகமாய் உருண்டோடி விட்டது. 5வது மாதத்திலும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்துவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்த வேண்டும், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்ம யார் நடத்துவது? கர்த்தர் நடத்துகிறாரா அல்லது நானே என்னுடைய சுய புத்தியில் சார்ந்து நடக்கிறேனா, அல்லது சத்துரு என்னை அறியாமல் தவறான பாதைக்குள்ளே என்னை கொண்டு போகிறானோ என்ற காரியங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் ஒருவரே உங்கள் வீட்டை நடத்துவார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதம் என்ன நடக்கும், இந்த மாதத்தில் எப்படி இருக்கும், போன வருஷம் இதே மாதத்தில் தானே ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு இழப்பு வந்தது. இந்த வருஷம் இந்த மே மாதம் வந்திருக்கிறதே, அந்த மாதிரிலாம் நீங்கள் தவறான கண்ணோட்டத்தோடு இந்த மாதத்தை பார்க்க வேண்டாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் உங்களை நடத்துவார். ஆனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆமேன். மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. ரோமர் சபைக்கு பவுல் சொல்லும்போதும் இப்படி சொல்கிறார். அதனால் இந்த மே மாதமும் கர்த்தர் நடத்துவார்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 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 ஸ்தோத்திரம். சரி, இந்த மே மாதத்துக்குரிய வார்த்தையை பிடித்து கொள்வோமா? நான் சொல்லுகிற வசனத்தை ஸ்க்ரீனில் வந்தாலும் என்னுடைய விருப்பம், நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வேதத்தை நீங்கள் திறந்து, ஒரு பெண் வச்சுக்கணும், ஒரு நோட்டு புக்கு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மாதத்தின் முதல் நாள் காலையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்க தரிசியின் புத்தகம் 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாத, இஸ்ரவேலே கலங்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலிருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் எனக்கு பாரப்படுத்தி உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி அல்லது சொல்லும்படி உணர்த்தின வார்த்தை, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அமர்ந்து, உங்களுக்கு தெரியும் தேவ சமூகத்தில் இருப்பது. 2வது சுகித்திருப்பான், அதில் இளைப்பாறுதல் என்ற ஒரு வார்த்தை அடங்கியிருக்கிறது. அதற்கப்புறம் அமைதியான சூழல், இதுவும் அடங்கியிருக்கிறது. அப்போது இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரோடு தரித்திருக்கவும் அமர்ந்திருக்கவும் பழகிட்டீங்கன்னா, ஒரு இளைப்பாறுதலும் ஒரு அமைதியான சூழலும் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரியா, பிடித்து கொள்ளுங்க. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குட்டி பிரசங்கம்தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளும் கேட்க மறந்துடாதீங்க. ஐயோ, இன்றைக்கி கேட்க மறந்துட்டேன்னு சாயங்காலம் கேட்கக்கூடாது. காலையிலேயே நீங்கள் எழுமினோன்னு ஸ்தோத்திரம் பண்ணோன்னு உங்கள் பைபிளை படித்து முடித்த உடனே நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே வேலைப்படணும். இப்பொழுது இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உங்களை நடத்தும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, அப்பா மே மாதத்தை பார்க்கிறோம்,
ஒரு பக்கம் கோடை வெயில், ஆனால் இன்னொரு பக்கம் உம்முடைய மகா பெரிய கிருபை எங்கள் மக்களை, எங்கள் ஜனங்களை, குறிப்பாக எங்களுடைய இயேசு சந்திக்கிறார் யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரே ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிற ஆயிராயிரமான மக்களை உம்முடைய பொற்கரத்திற்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். இந்த மாதம் முழுவதும் எத்தீங்கும் அணுகக்கூடாது, எந்த சத்துருவும் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. கையிட்டு செய்கிற தொழிலையும் வருமானத்தையும் வியாபாரத்தையும் வேலையும் படிப்பையும் ஆண்டவரே குடும்ப சூழலையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவிதமான மாறாவின் கசப்புகள் இந்த மாதம் மதுரமாகட்டும், மக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நீங்க உடனே மற்றவங்களுக்கு இந்த கிளிப் அல்லது இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை வாக்கு தத்த ஆசீர்வாதமான இந்த மே மாத குறுஞ்செய்தியை, இந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் நிமித்தம் இயேசு அவர்களை சந்திப்பார். அது எவ்வளோ சந்தோஷம், உங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பாக்கியம், விட்டுறக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே மே மாதம் முதல் நாள் இன்றைக்கு காலையிலிருந்து, அதாவது 8 மணியிலிருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் கேரள மாநிலம் மூணார் மலை பிராந்தியங்களில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏராளமான எஸ்டேட் மக்களை ஒருங்கிணைத்து 12 மணி நேர ஜபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா, கட்டாயம் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இப்போமே இந்த கேட்டு முடித்தோன்னே ஒரு ஜெபம் பண்ணிடணும். அடுத்தது பகல் 12 மணி முதல் 2 மணி முடிய மீண்டும் 5:30 முதல் 8 மணி முடிய மூணாறுலேருந்து நேரடியாக உங்களோடு நான் தொடர்பு கொண்டு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க இருக்கிறேன். நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் டைமை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கணும். எங்கிருந்தாலும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் இந்த நவீன வசதியை செய்து கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.